Hi friends, welcome to Tamil Exam Tutor. So, in our last video, 2005 question paper, that is TRV Polytechnic Exam question paper, on the GK questions, we will discuss in detail a video post. You can see the description of the link. Press panni paathukonga. So, in the video, that is a continuation 2006 question paper, on the other 10 GK questions வந்து நம்ம ரொம்ப டீடைலா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ நம்ம சேனலுக்கு வந்து புதுசா வந்திருக்கவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக்கும் பண்ணிருங்க சோ ஓகே நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन போகலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் இன் कंट्री வாஸ் ஹெல்ட் இன் எப்போ வந்து இந்தியால ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் நடந்துச்சு அப்படிங்க கேட்டிருக்காங்க சோ அதுக்கான ஆப்ஷன் ஆன்சர் வந்து 1951 ல தான் வந்து ஃபர்ஸ்டா வந்து ஜெனரல் எலெக்ஷன் நடந்துச்சு ஓகே 1951 ல சோ இது ரிலேட்டடா சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இப்போ கரண்ட்ல ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு பாத்தீங்களா 2019 ல சோ இந்த ஜூன் 2019 ல உள்ள எலெக்ஷன் எத்தனாவது லோக்சபா எலெக்ஷன் அப்படிங்க கேக்கலாம் சோ இது 17th லோக்சபா எலெக்ஷன் சோ அது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन அதே மாதிரி வந்து நோட்டா நோட்டா பத்தி கேட்பாங்க நோட்டா பத்தி என்ன கேக்கலாம் அப்படினா சட்டீஸ்கர்ல தான் ஃபர்ஸ்டா வந்து நோட்டா வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க சோ எந்த ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் நோட்டா இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க அப்படிங்கறது கேக்கலாம் அது எந்த இயர் அப்படினு கூட கேக்கலாம் அது வந்து 2009 ஓகே சோ 2009 ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க அதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட அந்த அட்வைஸ் பேர்ல 2013 ல இருந்து மத்த ஸ்டேட்ஸ்க்கு அது வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஓகே சோ அது நோட்டா பத்தியான ஒரு ஃபேக்ட் அதே மாதிரி வந்து EVM சோ எலக்ட்ரானிக் वोटिंग மெஷின் நம்ம இப்போ முன்னாடி வந்து பேப்பர்ல वोट பண்ணுவோம் இப்போலாம் வந்து நம்ம மெஷின்ல தான் वोट பண்றோம் சோ அந்த எலக்ட்ரானிக் वोटिंग மெஷின் வந்து ஃபர்ஸ்டா வந்து எந்த ஸ்டேட்ஸ்ல வந்து எந்த ஸ்டேட்ல வந்து யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறது கேக்கலாம் அதாவது 1982 லே வந்து ஃபர்ஸ்டா வந்து எலக்ட்ரானிக் वोटिंग மெஷின் வந்து கேரளால ஒரு பை எலெக்ஷன்ல வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க ஓகே 1982 அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் 1999 க்கு அப்புறம் அதோட யூஸ் வந்து அதிகமா இருக்கும் ஓகே சோ இந்த ரெண்டு ஃபேக்ட்ஸ் வந்து இந்த क्वेश्चन रिलेटेडா ஞாபகம் வச்சுக்கோ ஓகே செகண்ட் क्वेश्चन பாருங்க புக் தி புக் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வாஸ் ரிட்டன் பை டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புக் வந்து யார் எழுதினது அப்படின்னு கேக்குறாங்க இட்ஸ் ஜவஹர்லால் நேரு ஓகே சோ ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேரோட ரொம்ப ஃபேமஸான புக் இதை தவிர அவரோட ஒரு ஆட்டோ பயோகிராஃபி இருக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டுவர்ட்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருப்பாரு அது அவரோட சுயசரிதை ஓகே சோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி அப்படின்னு இன்னொரு புத்தகமும் எழுதியிருப்பார் சோ அவரோட மூணு புத்தகமும் ரொம்ப ஃபேமஸ் நிறைய புத்தகம் இருக்கு அது மாதிரி அவங்களோட பொண்ணார இந்தியா இந்திரா காந்திக்கு வந்து இன்னொரு லெட்டர் எழுதியிருப்பாரு அது ஒரு புத்தகமும் போட்டிருப்பாரு சோ அதெல்லாமே ஃபேமஸான புத்தகம் ஓகே சோ டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ஞாபகம் வச்சுக்கோங்க தென் ஆட்டோ பயோகிராஃபி டுவர்ட்ஸ் ஃப்ரீடம் தென் வந்து கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி ஓகே சோ இதெல்லாமே இம்பார்ட்டன்டான நெக்ஸ்ட் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி சோ இவரோட ரொம்ப ஃபேமஸான ஒரு புக் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த மாத் அப்படின்னு ஒரு புத்தகம் அதான் வந்தே மாத்திரம் வந்து இந்த புக்ல இருந்து நம்ம எடுத்திருப்போம் சோ அதனால இது ரொம்ப ஃபேமஸான புக் அந்த ஆனந்த மாத் அப்படிங்கிறது வந்து யாரோட புஸ்தகம் அப்படின்னு கேட்பாங்க சோ பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அதே மாதிரி வந்து வந்தே மாத்திரம் சாங் வந்து எந்த புக்ஸ் அதுன்னு கேட்கலாம் அதுவும் பாசிபிலிட்டியான ஒரு கொஸ்டின் தான் சோ நான் புரிச்சுக்கோங்க இதை தவிர கீதாஞ்சலி ரொம்ப ஃபேமஸ் ஓகே கீதாஞ்சலி புஸ்தகம் வந்து யார் எழுதுனது ரவீந்திரநாத் டாகூர் ஓகே சோ கீதாஞ்சலி அப்படிங்கிற புத்தகத்தை வந்து ரவீந்திரநாத் டாகூர் வந்து எழுதியிருப்பாரு ஓகே சோ இந்த மாதிரி புக்ஸ்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனா இந்தந்த பாயிண்ட்ஸ் வந்து கேட்கலாம் ஓகே அடுத்த குவஸ்டின் போலாங்க பென்குயின்ஸ் லிவ்ட் இன் விச் ரீஜியன் எந்த ரீஜியன்ல வந்து பென்குயின்ஸ் வந்து வாழுது அப்படின்னு கேட்கறாங்க சோ இட்ஸ் அண்டார்டிகா ஓகே இது வந்து ரொம்ப ரீசனபிளா இல்லாத ஜஸ்ட் யோசித்தாலே உங்களுக்கு தெரியும் பென்குயின்னா போட்டோஸ்ல எல்லாம் நீங்க டிவில எல்லாம் பாத்துருக்கலாம் ஓகே சோ அது அண்டார்டிகா தான் வாழும் அதுக்கு அடுத்த குவஸ்டின் பாருங்க 134 இந்தியன் நேஷனல் ஆர்மி ஆர்கனைஸ்டு பை சுபாஷ் சந்திர போஸ் சரண்டர்டு டு பிரிட்டிஷ் ஆஃப்டர் த கொலாப்ஸ் ஆஃப் எந்த கண்ட்ரி ஸோ இந்த கொஸ்டின் வந்து நீங்க சாய்ஸை வந்து ஈஸியா சொல்லிடலாம் இட்ஸ் ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது ஜப்பானோட டிஃபீட்டுக்கு அப்புறம் தான் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து பிரிட்டிஷ் கிட்ட வந்து சரண்டர் ஆயிருப்பாங்க ஓகே ஸோ ஆன்சர் வந்து ஜப்பான் ஸோ இதுல வந்து ரெண்டு மூணு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நார்மலா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா இந்திய நேஷனல் ஆர்மி வந்து யார் உண்மையாகவே வந்து ஃபவுண்ட் பண்ணது அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு நினைப்பீங்க அது வந்து ஃபேக்ட் கிடையாது ஸோ உண்மையான ஃபேக்ட் என்ன அப்படின்னா 1942 வந்து இந்திய நேஷனல் ஆர்மி ஃபார்ம் பண்ணுவாங்க ஓகே ஸோ இந்த இயருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1942 ஸோ யார் பண்றது அப்படின்னா ராஷ் பிகாரி போஷ் ஓகே ஸோ ராஷ் பிகாரி போஷ் அப்படிங்கிறவர் தான் இந்திய நேஷனல் ஆர்மியை வந்து ஃபவுண்ட் பண்றது உண்மையிலே அதை வழிநடத்தி நடத்துறது தான் வந்து யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் பட் சுபாஷ் சந்திர போஸ் எதை ஃபவுண்ட் பண்றாரு அப்படின்னா அசாத் ஹிந்த் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்றாரு ஸோ அசாத் ஹிந்த் எப்போ அப்படின்னா 1943 இந்தியன் நேஷனல் ஆர்மி ஃபார்ம் ஆயிரும் 1943 வந்து அசாத் ஹிந்த் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை சுபாஷ் சந்திர போஸ் ஃபார்ம் பண்றாரு ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் சுபாஷ் சந்திர போஸ் எதை ஃபார்ம் பண்ணாரு இந்தியன் நேஷனல் ஆர்மி எப்போ உருவாச்சு 1942 ஓகே
ஓகே அடுத்த क्वेश्चन பாருங்க who was the first indian to become the member of british parliament யார் வந்து ஒரு இந்தியர் வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றல முதன்முதலா எம்.பி ஆனது ஓகே சோ இப்போ இந்தியால வந்து ஒரு எம்.பிஸ் இருக்காங்கல பாராளுமன்றல வந்து மெம்பரா இருக்காங்கல அதே மாதிரி வந்து பிரிட்டிஷ்லயே வந்து இருக்கும் சோ அந்த பிரிட்டிஷ் பாராளுமன்றல ஒரு எம்.பியா வந்து இந்தியர் வந்து யார் முதல்ல போய் உட்கார்ந்தது அப்படிን கேக்குறாங்க சோ இதோட ஆன்சர் வந்து தாதாபாய் நௌரோஜி ஓகே சோ இத தவிர தாதாபாய் நௌரோஜி பத்தி சில பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க சோ தாதாபாய் நௌரோஜி வந்து கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கூப்பிடுவாங்க அதே மாதிரி அன்அஃபிஷியல் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா ஓகே சோ இந்த ரெண்டு வந்து அவரோட நிக்மே மாதிரி நான் போச்சுக்கோங்க சோ இந்த ரெண்டு சொல்லி அவரை கூப்பிடுவாங்க அது யாருன்னு கேட்டா தாதாபாய் நௌரோஜி அதை தவிர இவரோட ஒரு இம்பார்ட்டன்டான புஸ்தகம் வந்து ரொம்ப ஃபேமஸான புக்கு பாவர்ட்டி இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகத்தை எழுதியிருப்பாரு 1876ல எழுதுறாரு ஓகே சோ இந்த புஸ்தகம் யார் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து ட்ரைன் ஆஃப் வெல்த் அப்படின்னா இந்தியாவோட செல்வங்கள் எல்லாம் எப்படி பிரிட்டிஷ் சுரண்டாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு ஸோ அதனால இந்த புத்தகம் ரொம்பவே ஃபேமஸ் அதனால இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு க்வெஸ்சன் ஸோ பாவர்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தாதாபாய் நௌரோஜி அப்புறம் கோபாலகிருஷ்ண கோகலே அவரை பத்தி பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட் வந்து யார் வந்து பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காந்தி அப்படின்னு கேட்கலாம் ஓகே பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காந்தி யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே அந்த பாயிண்ட்டுக்கு அவர் ரொம்ப ஃபேமஸ் அதே மாதிரி டபிள்யூசி பானர்ஜி அவர் வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா இவர் தான் வந்து ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஓகே டபிள்யூசி பானர்ஜி இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஸோ இதில் எப்படி கேட்கலாம்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்போ உருவாச்சுன்னு ஒரு க்வெஸ்சன்ஸ் அரைவ் பண்ணலாம் 1885 ஸோ அதுவும் ரொம்ப ஃபேமஸான க்வெஸ்சன் 1885 யாரெல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த டபிள்யூசி பானர்ஜி ஏஓ ஹியூம் அப்படிங்கிற பிரிட்டிஷோட ஒரு ஆள் ஒருத்தர் அப்புறம் பானர்ஜி ஸோ அந்த மூணு பேருமே அதாவது சுரேந்திரநாத் பானர்ஜி ஓகே டபிள்யூசி பானர்ஜி ஒன்று சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்க எல்லாம் மூணு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்திய நேஷனல் காங்கிரஸை உருவாக்கியிருப்பான் ஸோ அந்த இயர் இம்பார்ட்டன் 1885 ஸோ ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க வென் அண்ட் வேர் 2008 ஒலிம்பிக்ஸ் வில் கமன்ஸ்ட் ஓகே ஸோ எப்போ வந்து எங்கே வந்து நடக்க போகுது 2008 ஏன்னா இது வந்து 2006 க்வெஸ்சன் பேப்பர் அப்போ இனிமே 2008 எங்க ஒலிம்பிக்ஸ் நடக்க போகுதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த பாயிண்ட் நான் போன வீடியோலயே வந்து நான் கவர் பண்ணியிருப்பேன் ஒலிம்பிக்ஸ் பத்தியான ஃபேக்ட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன் அதுல 2016 2020 2024 மூணு இயர்க்குமே கொடுத்துருப்பேன் ஸோ இந்த மாதிரி தான் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க ஓகே ஸோ ஒலிம்பிக்ஸ்னா போன க்வெஸ்சன் பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் பத்தி ஒரு ஃபேக்ட் கேட்டிருந்தாங்க இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து சி பெய்ஜிங்ல நடந்திருக்கு 2008 ஸோ இந்த ஃபேக்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது நமக்கு வந்து 2016 2020 2024 நான் மூணையுமே வந்து போன வீடியோல கொடுத்துருக்கேன் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க வாட் இஸ் த ஹால்ஃப் ஆஃப் 4 to the power 40 ஓகே 4 to the power 40 நம்ம எப்படி எழுதலாம் சிம்பிளி 4 இட்ஸ் 2 power 2 ரைட் ஸோ 2 power 2 the whole power 40 அப்போ அந்த 2 powerல இருக்க 2 40 மல்டிபிளி ஆனா we can write it as 2 power 80 அப்படி நம்ம எழுதலாம் ஓகே 2 power 80 ஹாஃப் ஸோ 1/2 × 2 power 80 ஓகே 1/2 ஒரு 2 power 80 உள்ள ஒரு 2 வந்து கேன்சல் ஆச்சு அப்படின்னா ரிமைனிங் வந்து 2 power 79 இருக்கும் ஓகே ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் 2 power 79 ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் ஹாஃப் பண்ண உடனே நீங்க வந்து உள்ள போய் மல்டிப்ளை பண்ணக்கூடாது அவ்வளவுதான் ஸோ ஹாஃப்னா இட்ஸ் 1/2 × 4 power 40 அப்படின்னு எழுதணும் அவ்வளவுதான் ஸோ அப்படி எழுதிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா வந்துடும் அடுத்த க்வெஸ்சன் போலாம் வேர் இஸ் த பெர்மனன்ட் செக்ரட்டரியேட் ஆஃப் சார்க் ஸோ சார்க் அதோட பெர்மனன்ட் செக்ரட்டரியேட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கலாம் ஸோ சார்க் அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்கலாம் ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கார்பரேஷன் ஓகே சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கார்பரேஷன் அப்படிங்கிற சார்க்கோட ஃபுல் ஃபார்ம் நெக்ஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் பெர்மனன்ட் செக்ரட்டரியேட் எங்க இருக்கு அப்படின்னா அது நேபாள இருக்கு நேபாளோட கேபிட்டல் காத்மண்டு அப்படிங்கிற அந்த இடத்துல தான் வந்து சார்க்கோட பெர்மனன்ட் செக்ரட்டரியேட் இருக்கு ஸோ இது ரிலேட்டடா மத்த என்ன ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா இப்போ யூஎன்ஓவும் டபிள்யூஹெச்ஓ வந்து ரொம்ப ஃபேமஸா பேசப்பட்டிருக்கு ஓகே ஸோ டபிள்யூஹெச்ஓ வந்து இந்த கொரோனா வந்ததுனால டபிள்யூஹெச்ஓ ரொம்ப ஃபேமஸ் ஸோ அதனால அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கலாம் ஓகே இட்ஸ் சுவிட்சர்லாண்ட் ஓகே சுவிட்சர்லாண்ட்ல தான் வந்து டபிள்யூஹெச்ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கா ஸோ அது இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி யூஎன்ஓ வந்து ரொம்ப ஃபேமஸா நியூஸ் பேப்பர் ரீசெண்டா வந்துட்டு இருக்கு ஸோ அதனால அதை பத்தி கேட்கலாம் ஸோ யூஎன்ஓட என்னங்க அப்படின்னா நியூயார்க்ல இருக்கு ஓகே ஸோ யூஎன்ஓ வந்து நியூயார்க் டபிள்யூஹெச்ஓ அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்னா லாஸ்ட் வீக்ல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தேன் என்ன பாயிண்ட்னா இந்தியா வந்து யூஎன்ஓட செக்யூரிட்டி கவுன்சில்ல வந்து ஒரு நான் பெர்மனன்ட் மெம்பர் அந்த இதுல வந்து இந்தியா வந்து இப்போ வந்து எலெக்டட் ஆயிருக்கு ஓகே ஸோ லாஸ்ட் வீக்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துச்சு ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்தியா இஸ் எலெக்டட் பி த யூஎன்ஓட யூஎன்ஓ நிறைய கவுன்சில் இருக்கு ஜென்ரல் அசம்பிளி செக்ரட்டரியேட் கவுன்சில் அந்த மாதிரி நிறைய கவுன்சில் இருக்கு அது செக்ரட்டரியேட் கவுன்சில்ல வந்து நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க பெர்மனன்ட்னா 5 கண்ட்ரீஸ் தான்
நான் பெர்மனன்ட் வந்து எலெக்ஷன்ல வச்சு எடுப்பாங்க. ஸோ நான் பெர்மனன்ட்ல வந்து இந்தியா வந்து இப்போ ஒன் ஆஃப் தி இதாக இருக்கு. ஸோ அது வந்து ஒரு 2 இயர்ஸ் டேர்ம்ஸ்க்கு வந்து நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் எலிஜிபிளா இந்தியா இருக்கு. ஓகே, ஸோ அது பட்டன். ஹூ இன்வென்டட் எலக்ட்ரிக் ஃபேன்? ஸோ எலக்ட்ரிக் ஃபேன் வந்து இன்வென்ட் பண்ணது யார் அப்படின்னா வீலர். ஓகே, அது மாதிரி எடிசன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதுதான் பல்ப் இன்வென்ட் பண்ணியிருப்பாரு, வோல்டா அப்படின்னா அவர் பேட்டரி இன்வென்ட் பண்ணியிருப்பாரு. ஓகே, ஸோ அதனால வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் க்வெஸ்சன், நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸ் ரிகக்னைஸ்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. எவ்வளவு லாங்குவேஜஸ் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியால வந்து ரிகக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இதுல 4 ஆப்ஷனுமே தப்பு, ஆன்சர் வந்து 22. ஓகே, இப்போ கரண்ட்ல வந்து ரிகக்னைஸ்டு லாங்குவேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 லாங்குவேஜஸ் இருக்கு. பட் வந்து அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கும்போது ரிகக்னைஸ்டு லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 14 லாங்குவேஜஸ் இருந்துச்சு. ஸோ சாய்ஸ்ல 14 இல்லை, 22 இல்லை. ஸோ அதனால வந்து இது நாலுமே வந்து தப்பான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ நல்லா என்ன வச்சுக்கோங்கன்னா 14 வந்து வென் கான்ஸ்டியூஷன் வந்து வெளியே வரும்போது நமக்கு வந்து 14 லாங்குவேஜஸ் வந்து ரிகக்னைஸ்டு லாங்குவேஜஸ் ஆயிருந்துச்சு. இப்போதைக்கு கரண்ட்ல 22 லாங்குவேஜஸ் வந்து நம்ம ரிகக்னைஸ்டு லாங்குவேஜஸ் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் வந்து 2006 பாலிடெக்னிக் டிஆர்பி கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 2012 கொஸ்டின்ஸும் இந்த மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனை வந்து அப்ரோச் பண்ணும். ஸோ இதே மெத்தடாலஜி நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட கோர் சப்ஜெக்ட்டும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதாவது ஒரு கொஸ்டின் எடுத்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை மட்டுமே படிக்காமல் அது ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி படிக்கணும். அப்படி படித்தா தான் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.